நீங்க என்ன பண்றீங்க 10 வயசு பையனோட போய் சேர்ந்து விளையாடுறது சகஜம் தானே இது ஆனா விளையாடுறீங்க உங்க அம்மா என்ன சொல்றீங்க அவன் கூட சேராத பொல்லாதவன் நீ போவதனேனா அப்படின்றாங்க அவன் பொல்லாதவன் உன்ன என்ன பண்ண போறான் அவன் பொல்லாதவன் தான் உன்ன என்ன பண்ண போறான் ஒண்ணும் பண்ண மாட்டான் ஆனா இருந்தாலும் ஏன் உங்க அம்மா சொல்றாங்க அப்படின்னு யோசித்தீங்கன்னா தெரியும் அவன் விடுற மூச்சு இருக்குது அது உங்க மூச்சோட கலந்ததுன்னா நீங்க கெட்டவனா மாறுவீங்க அதனால அம்மா என்ன சொல்றாங்க அவன் கூட போய் சேராத அவன் மூச்சு உண்ணுவாங்க உனக்கு வந்துடும் உனக்கு அந்த மூச்சு வந்தவன குணம் அவன் குணம் வந்துடும் நீ கெட்டவனா மாறிடுவேன் அதுக்காக அவன் கூட சேருவானா அப்படின்னு அம்மா சொன்னாங்க நல்லத்தானே சொன்னாங்க அதே மாதிரி ஆன்மீகவாதிங்க கூட சேர்றதும் கோவிலுக்கு போய் நல்ல பக்தி பண்றதும் தியானம் பண்றதும் நல்வழிப்படுத்த உன்னை தீமையிலிருந்து விலகி விலகி எடுத்துன்னு வரும் கொல்லாதவன் கெட்டவன் நெறி நில்லாதவன் ஒரு ஒழுக்கத்தில் நிற்காதவன் அதனால சொல்றாரு பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலம் தன்னை வெல்லாதவன் இந்த பஞ்சபூதத்துக்காக அவன் ஆசைப்பட்டு எந்த தீமையை ஒன்னா செய்திருவான்டா அவங்க சேரது அப்படின்றாரு அதனால சொல்றாரு பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலம் தம்மை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் அதனால அவங்கூட போய் சேராதன்றார் அதனால சொல்றாரு கொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலன் தன்னை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் மெய்யடியாற்பால் செல்லாதவன் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து பாரு உண்மையான உங்களோட சேர மாட்டான் அவன் அதனால மெய்யடியாற்பால் செல்லாதவன் உண்மை சொல்லாதவன் அவன் வாழ்க்கையில உண்மையை பேசுறதில்லை பொய்யே பேச்சும் தெரிவான் இவெல்லாம் ஏன் பூமியில பிறக்கணும்னு கேட்கறான் காஞ்சிபுரத்துல ஏகாம்பரநாதர் கோயில்ல இந்த கேள்வியை கேட்கிறார் சாமி அதனால எப்படிப்பட்டவன் கூட சேரணும் அப்படின்னா ஒரு நல்ல பக்திமான் கூட நீ போய் சேர்ந்தீங்கன்னா நீ ஒரு நல்ல பக்திமான் ஆகும்